குழித்துறை மறைமாவட்டம் தேனருவி மீடியாவின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நவம்பர் 14 குழந்தைகள் தின விழாவை கொண்டாடுவதற்காக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களுடைய குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை கொண்டாடுவதற்காக எங்கள் மாத்திரவளை வட்டாரத்திலிருந்து 4 பிள்ளைங்க வந்திருக்காங்க. அப்போ இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக இந்த குழந்தைகள் எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய பெயர் என்னென்ன, அந்த சுய அறிமுகத்தை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஹாய் குட்டீஸ், அப்போ எல்லாரும் உங்களுடைய பெயரிலையும் எந்த ஊர் அதெல்லாம் நீங்கள் வந்து அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். தம்பி நீ சொல்லுமாக்கா. வணக்கம், எனது பெயர் ஆட்ரன் தேஷ். எனது பங்கு புனிதா அந்தோனியார் ஆலயம் துண்டத்து விலை. ஓ, அந்தோனியார் ஆலயம் துண்ட தொலைல இருந்தா, வெரி குட். அப்போ அடுத்து பாப்பா சொல்லுமா. என் பெயர் ஜகோரி ஆஷா. நான் இடைவிடா சகாய ஆலயம் சகாயநகர்ல இருந்தா, வெரி குட், சூப்பர். மக்களே உங்க பெயர் சொல்லுங்க. வெள்ளியாவளை ஆலயம். வெள்ளியாவளை ஆலயத்துல இருந்தா பெயர் இருக்க கூட. பெர்வின் ஜெனிட்டஸ். பெர்வின் ஜெனிட்டஸ், வெரி குட் நேம். பாப்பா உங்க பெயர் சொல்லுங்க. என் பெயர் செல்ஃபினா. நான் புனிதர் அந்தோனியார் ஆலயம் பூட்டேச்சி என்று வந்துள்ளேன். மக்களே நம்ம எல்லாரும் எந்த நாளை கொண்டாட போகிறோம்? சில்ட்ரன்ஸ் டே. இப்போ உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள், சரியா? வாழ்த்துக்கள். ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் நலனில் அவங்களுடைய உரிமைகளுக்காக, கல்விக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். அவ்வளவு தூரம் குழந்தைகள் மேலே அவர் அன்பு வைத்திருந்தார். அப்போ இந்த விழாவை கொண்டாட வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த நிகழ்வாக நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து இந்த கேக்கை வெட்டி இந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நேரு மாமாவினுடைய பிறந்த நாளை நம்ம குழந்தை தினமாக கொண்டாடுற, அப்படி தானே? நேரு மாமா பார்த்துருக்கீங்களா, அவர் எப்படி இருப்பார்? பார்த்துட்டு இல்லையா? பார்த்துருக்கீங்க, அப்படி தானே? அப்போ ஜவஹர்லால் நேரு அடிக்கடி இன்றைய குழந்தைகள் நாளைய இந்தியாவை உருவாக்கக்கூடியவர்கள் என்று அடிக்கடி சொல்லக்கூடியவராக இருந்தார். எனவே தான் குழந்தைகள் மேலே அதிகமாக அன்பு வைத்திருந்தார். அதனால தான் குழந்தைகள் நேரு மாமா என்று அன்போடு அழைத்தார்கள். அப்போ நம்மளுடைய குழந்தைகள் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தில் பல்வேறு விதமான கதைகளோடு வந்திருக்காங்க. அந்த கதைகள் நமக்கு என்ன சொல்லித்தருது, அது சொல்லக்கூடிய கருத்து என்னென்ன, பண்புகள் என்னதெல்லாம் நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. அப்போ இன்றைக்கி குழந்தைகள்கிட்டருந்து நம்ம கதைகளை கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ முதலாவதாக யார் சொல்ல போகிறாங்க நீ சொல்லியா? வெரி குட், சொல்லு. வணக்கம். ஒரு நாள் ஒரு வேடன் இருந்தாங்க. அவங்களுக்கு தொழில் என்னன்னா காட்டில் வலை விரித்து அதில் கிட்டிய விலங்குகளை வீட்டுக்கு கொண்டு போய் சந்தோஷமாக சாப்பிட்றது. ஒரு நாள் வேடன் காட்டுக்குள்ளே வலை விரித்து வச்சதில் அதில் ஒரே ஒரு முயல் மாட்டுச்சு. அதை வேடன் வீட்டுக்கு கொண்டு போய் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. அடுத்த நாளும் அதே மாதிரி காட்டுக்குள்ளே வலை விரித்து வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒரே ஒரு முயல் மாட்டுச்சு. அதையும் வீட்டுக்கு கொண்டு போய் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. இதெல்லாம் மரத்துக்கு மேலே இருந்தால் புறா கூட்டம் பார்த்துட்டே இருந்து. ஒரு நாள் வேடன் வலை விரித்து வச்சதில் அதில் ஒரு புறா மாட்டுச்சு.
மிச்ச புறாக்கள் மிச்ச விலங்குகள்கிட்ட ஹெல்ப் கேட்க போச்சு. ஆனால் எல்லாரும் வேடனை கண்டு பயந்துருந்தாங்க. எல்லாரும் ஒரு பிளான் போட்டாங்க. எல்லா புறாவும் நம்மளும் அந்த உள்ள வலைக்குள்ளே போவோம், அடுத்த விலங்குகள் வேடன் வரும்போது நம்ம ஒரே நேரத்தில் சிறகு அடித்து பறந்து போயிடுவோம். என்ன அடுத்து எல்லாரும் அந்த வலைக்குள்ளே போனாங்க. வேடன் இவ்வளோ வாயின்னு சொல்லி சந்தோஷப்பட்டான். எல்லாரும் வேடன் கண்ட உடனே சிறகு அடித்து ஒரே நேரத்தில் வலையோட பறந்து போயிட்டாங்க. சரி, இந்த கதை உனக்கு யார் சொல்லி தந்தா? ரொம்ப அருமையாக சொன்னீங்க. யார்? அண்ணனா? சரி, எதுக்காக சொல்லி தந்தாங்க? நம்ம எல்லாருக்கும் ஒற்றுமையாக இருந்து ஹெல்ப் பண்ணணும். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அழகான ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு கதையை நம்மளுடைய குழந்தை அழகாக சொல்லியிருக்கு. அப்போ எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது நம்ம சாதிக்கலாம் என்ற ஒரு மைய கருத்தை நம்ம அதிலிருந்து நம்ம உள்வாங்கிக்கணும். அடுத்து கதை சொல்ல போகிறது யாரு? நீங்களா? என்ன கதை சொல்ல போறீங்க? சொல். என்ன கதை? பாட்டி வடைச்சுட்ட கதையா? வெரி குட். அந்த கதையை எல்லாருக்கும் சத்தமா சொல்லலாமா? சரி, சொல்லு. ஒரு ஊர்ல பாட்டி மரத்தடியில இருந்து வடைச்சுட்டு இருந்தான். இப்போது ஒரு காக்கா பறந்துட்டே வந்தான். அப்படியே வந்து மரத்தடியில இருந்தான். அப்படியே பாட்டி சுட்ட வடைய வடைய பார்த்துட்டே இருந்துச்சான். பார்த்த உடனே காக்காய்க்கு ஒரே பசி பசி எடுத்தோடனு அப்படியே பாட்டி சுட்ட வடை எடுத்துட்டு இன்னொரு மரத்தடியில் போய் உட்காந்துச்சு. உட்கார்ந்த இன்னொரு நரி வந்து கீழே ஓடி வந்துச்சு. இப்போது காக்கா வச்சிருக்க வடையை எப்படியாவது எடுக்கணும்னு நினச்சி அப்படியே காக்கா நரி கழிச்சு, நீ அழகாக இருக்க, உன் குரல்ல நல்லா இருக்கு, எனக்கு ஒரு பாட்டு பாடுவேன்னு காட்டுச்சு. அப்படியே பாட்டு பாடுச்சு. அக்கா காக்கான்னு பாட்டு பாடுச்சு. அப்படியே வடை கீழே விழுந்துச்சு. அப்புறம் நரி எடுத்துட்டு சந்தோஷமாக போச்சு. காக்கா காலை கவலையோட போச்சு. சரி, சூப்பர் கதை, அருமையான கதை, பாராட்டுகள். சரியா, இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது நம்ம ஏமாத்தினா நம்மளே ஏமாந்துடும். யாராவது நம்மளை புகழ்ந்தா நம்ம யோசித்து தான் நடக்கணும். வெரி குட், அருமையான சிந்தனை சொல்லியிருக்கிறீங்க. இந்த கதை சொல்லி தந்தது யாரு? அம்மா. அம்மா சொல்லி தந்தாங்களா? உங்கள் அம்மாவுக்கும் பாராட்டுகள். சரியா, வெரி குட். இப்போ அடுத்ததாக சகாய நகர்லேருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய குழந்தை ஜெகோரி அவங்க வந்து கதை சொல்ல ஆசைப்படுறாங்க. கதையை நம்ம கேட்போமா? ஒரு ஊரில் ஒரு காட்டில் ஒரு முயலும் ஆமையும் வாழ்ந்து வந்ததான். அதுங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்க. ஒரு நாள் இந்த முயலும் ஆமையும் ஒரு ஓட்ட போட்டி வைத்தது. அதில் முயல் வேகமாக ஓடியது, ஆமை மெதுவாக சென்றது. அப்பொழுது முயல் ஒரு மரத்தை பார்த்தவுடன் சிற்று நேரம் அதிலில் ஓய்வெடுத்தது. ஆமை மெதுவாக சென்று தனது இலக்கு அது அடைந்தது. அப்போ இந்த கதை யார் உனக்கு சொல்லி தந்தா? பாட்டி சொல்லி தந்தா. எதுக்கு சொல்லி தந்தாங்க? நீ தூங்காத சமயத்துல தூங்க வைக்க சொல்லி தந்தாங்களா, இல்லைன்னா எதுக்கு சொன்னாங்க? காலையில. அப்படியா சார். இந்த கதை நமக்கு சொல்லி தரக்கூடிய கருத்து என்ன? விடாமுயற்சி வெற்றியை தரும், அலட்சியம் தோல்வியை தரும். வெரி குட், ரொம்ப சூப்பரான கருத்து சொல்லியிருக்கேன். விடாமுயற்சி நமக்கு வெற்றியை தரும் தானே, அலட்சியம் எப்பொழுதுமே நமக்கு தோல்வியை தான் தரும். பாராட்டுகள். சரியா, அடுத்ததாக செல்ஃபினா நமக்கு கதை சொல்ல போறாங்க. அவங்க கதையை கேட்போமா? செல்ஃபினா கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு வீடு இருந்து அந்த வீட்டு பக்கத்துல ரெண்டு தவளைகள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரே நாள் அவங்க அந்த வீட்டு பக்கத்தில் விளையாடிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு தவளையோட பேர் ராமு, இன்னொரு தவளையோட பேர் சோமு. அவங்க ரெண்டு பேரும் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளாடி போனாங்க. அதில் பெரிய பானையில் தயிர் இருந்தது. அவங்க அந்த பானையில் விழுந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணாங்க. அடுத்தது சோமுவால முடியாததுனால அவன் பானையோட அடியில விழுந்து செத்து போனான். ராமுவும்
முயற்சி பண்ணி அவள் அந்த தயிர் வெண்ணையா மாறி அவன் அதுக்கு மேலே யாரி தப்பிச்சிட்டான். வெரி குட், சூப்பர் ஸ்டோரி, அருமையான ஸ்டோரி, வாழ்த்துக்கள். இந்த கதையிலிருந்து என்ன படிச்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க? முயற்சி திருவினையாக. முயற்சி திருவினையாக. நீங்கள் முயற்சி செய்வீங்களா? செய்வீங்களா? நல்லா படிப்பீங்களா? முயற்சி, நல்ல மார்க் வாங்குவீங்களா? வெரி குட், வாழ்த்துக்கள். அப்போது இந்த குழந்தைகள் தின விழாவை கொண்டாட வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம மாத்திரவளை வட்டார களப்பணியாளர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க தான் எல்லா நாளும் எல்லா வாரமும் ஒவ்வொரு பங்குக்காக போய் இந்த பாலர் சபை சிறுவழியக்க பிள்ளைங்களையெல்லாம் போய் பார்க்கக்கூடியவங்க, அவங்கள ஊக்குவிக்கக்கூடியவங்க. அப்போ இந்த களப்பணியாளர் இப்போ என்ன சொல்கிறாங்க குழந்தைகளை பற்றி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம், சரியா? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா எல்லா பிள்ளைங்களுமே கதை சொல்லும் போது மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லா பேரண்ட்ஸும் ஒருங்கிணைச்சிருக்காங்க. நம்முடைய மாத்திரவளை வட்டார பிள்ளைங்க வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய பிள்ளைங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் பெரிய பாராட்டுகள். அப்போ குழந்தைகள்கிட்டருந்து நம்ம நிறைய கதைகளை கேட்டு தெரிந்து கொண்டோம். அப்போது சிறுவழி இயக்க வட்டார இயக்குனர் இந்த கதைகளை பற்றி என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து வட்டார இயக்குனர்கிட்ட நம்ம கேட்போம். உண்மைதான், இன்றைக்கி கதை கேட்கக்கூடிய தன்மை குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்றைக்குள்ள அந்த நவநாகரிக உலகத்தில் பிள்ளைகள் செல்ஃபோனை கையில் எடுத்து வச்சுட்டு விளையாடுறாங்க, பல விளையாட்டுகளில் ஈடுபடுறாங்க. ஆனால் கேட்டு கேள்வி ஞானத்தோடு பெரியவங்கள்டிருந்து கேட்டு புரிஞ்சு வாழக்கூடிய தன்மை வந்து இன்றைக்கு பிள்ளைகள்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க இன்றைக்கு பரவாயில்ல, நல்ல கதைகளை நிச்சயமாக அம்மாட்ட இருந்தோ பாட்டிகிட்ட இருந்தோ அண்ணன்ட்ட இருந்தோ கேட்டு வந்திருக்காங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் பெரியவங்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சக்கூடிய தன்மையில் வளரணும். நம்முடைய சமூகம் இன்றைக்கி மாற வேண்டியிருக்கிறது. இன்றைக்குள்ள அந்த மீடியா உலகம் வந்து பிள்ளைகளை சிந்திக்க விடாத ஒரு சமூக ஒரு சூழ்நிலையில் இருக்குது. எப்போதுமே பிள்ளைகளை தனிப்பட்ட விதத்தில் அவங்கள பார்க்கக்கூடிய தன்மையாக இருக்குது. பிள்ளைகளை இணைஞ்சு வந்து பெற்றோரோட பெரியவரோட தாத்தா பாட்டியோட இணைஞ்சிருந்து வாழக்கூடிய அந்த தன்மைக்கு பதிலாக பிள்ளைகளெல்லாம் ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு அவங்க உலகத்தில் வாழக்கூடிய தன்மை தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு மாற்று இன்றைக்கி நிச்சயமாக பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட தாத்தா பாட்டிகிட்ட கதை கேட்டு அந்த கதை சொல்லக்கூடிய காரியங்களை வளரும் போது நல்ல ஆளுமை மிக்க பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் வளரும். அதுக்காக பெற்றோரும் முயற்சி எடுக்கணும், பிள்ளைகளுக்கு அந்த ஒரு ஆர்வத்தை ஊட்டி. அப்போ இந்த நேரத்தில் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் நம்முடைய தேனருவி மீடியா இயக்குநரை, நிச்சயமாக பாராட்டும். நல்ல ஒரு முயற்சி எடுத்து இந்த நிகழ்வு வழியாக பலரும் இந்த கதை சொல்லக்கூடிய தன்மையிலும் கதை கேட்கக்கூடிய தன்மை வளர்றதுக்கு உதவி முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த நாளில் உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கதை கேட்போம், கதை சொல்வோம், அதன் வழியாக நம்முடைய சமூகத்திற்கு மாற்று சிந்தனைகளை விதைப்போம். எத்தனை பேருக்கும் நன்றி. அப்போ வாழ்க்கை அமைப்பு முறையில் நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை பருவம், அதாவது நம்மளுடைய மொழியில் சொல்லணும்னா அந்த பாலர் சபை சுருவழி இயக்கம், அதற்கு பிறகு இளம் கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம், அதற்கு பிறகு இளைஞர் இயக்கம், இதெல்லாம் ஒரு முக்கியமான பருவம் என்பதை நம்ம புரிந்து கொள்கின்றோம். எனவே தான் நிறை வாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய நம்முடைய குளித்துறை மறை மாவட்டம் இந்த குழந்தை பருவத்திற்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கு. நம்முடைய ஆயரும் குழந்தை பருவம் ரொம்ப முக்கியமான பருவத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நிறைய பயிற்சி அளிப்பதற்காக நமக்கு ஊக்குவிக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் குழந்தைகளை நாம் அன்பு செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த விழாவை நம்ம குழந்தைகளோடு சேர்ந்து கொண்டாடுகின்றோம். இந்த நேரத்தில் நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்திற்கும் நம்முடைய தேனறிவி மீடியாவுக்கும் அதே போல் அந்த பதிவை நமக்கு இங்கு பதிவு செய்வதற்காக அனுமதி தந்த நாஞ்சில் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் தாளாளர் அவருக்கும் பள்ளிக்கூடத்துள்ள அனைவருக்கும் எங்களுடைய மாத்திரவளை வட்டாரத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்போ இந்த விழா சார்பாக இந்த குழந்தைகளுக்கு இப்போது பரிசு வழங்கப்படுகிறது. God bless you. Very good. வாழ்த்துக்கள். வெரி குட். God bless you. Happy Children's Day. God bless you. Happy Children's Day. Very good. God bless you. Happy Children's Day. Very good. அப்போ அன்பு குழந்தைகளே, அப்போ இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருவதை போல நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பெரியவர்கள்ட்டிருந்து, குறிப்பாக தாத்தா பாட்டி மாமா அப்பா அம்மாட்டிருந்து பழைய கதைகளை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். அந்த கதை சொல்லக்கூடிய பாடங்களை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அதன் மூலம் நம்ம பிறருக்கு ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாக நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும், சரியா? அனைவருக்கும் நன்றி. இப்போ ஃபாதர் சொன்ன மாதிரி எல்லாரும் கதை கேட்பீங்களா? கதை கேட்பீங்களா? அம்மா அப்பாட்ட போய் கதை கேட்டு அதன்படி வாழணும், சரியா? இப்போ எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். நன்றி.
சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் பாடுறி, உன்னை அழகாக படைச்சது யாரு? பாடிக்கிட்டு உல்லாசமா பறக்கவே ஒரு உதவி எனக்கு செய்திடு.